ஆக்சுவலி நான் குறை ஸ்டடி செய்து பண்ணிட்டேன் பட் இப்போ நான் ஐ எம் வெரி வெரி நர்வஸ் ஸோ ஐ வில் சே வாட் ஐ ஃபீல் லைக் ஃபர்ஸ்ட்லி பத்திரிக்கை மற்றும் மீடியா எல்லாருக்கும் நன்றி அண்ட் வணக்கம் என் தமிழ் கொஞ்சம் வீக் இது ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐ வில் டாக் സോ ഫ് ആഫ് ആൽ ഒരു വലിയ വലിയ നന്റി ടു ദ പൊഡ്യൂസർസ് എനിക്ക് ഇത് രൂപ ഡിഫിക്കൽട്ട് ചാലഞ്ചിങ് കാരക്ടർ കിടിച്ചിട്ട് സോ താങ്ക് യു ടു ദ പ്ലൊഡ്യൂസേഴ്സ് പിന്നെ സോറി മലയാളം ആൽസോ ഇസ് കമ്മിങ് സോ പിന്നെ താങ്ക് യു ടു ഗോപി സർ ഫാർ ട്രസ്റ്റിംഗ് മീ വിത് സച്ച് എ കാരക്ടർ ഇത് ഒന്ന് എന്നോട് മുതൽ പ തമിഴ് പടം സോ ഇത് കാരക്ടർ ഈ മൂവി എസ്പെഷലി നാരം സിംഗിൾ തന്ന ഒരു ഫെമിനിസ്റ്റ് ഗേൾ സെൻട്രിക് സബ്ജെക്ട് ഇത് ആൻഡ് ഐ ന് ട്രസ്റ്റിങ് മീ വിത്ത് സമതിങ് ലൈക് ദിസ് ഇസ് എ വെരി ബിക് ഡിസിഷൻ സോ ഗോപി സർ താങ്ക് യു Then uh, thank you to Rajan sir for coming and being a guest in our uh, press con. Thank you Tamil sir for being here and uh, Dinesh, Dinesh, uh, then Selva, Kadir, uh, uh, Krishna, and of course Vikas. ella <laughs> uh, uh, uh well. Thanks Panikara because you guys really supported me and uh, Nanam single the Motam team or uh, family. Uh, ஃபேமிலி மாதிரி ஃபேமிலி மாதிரி இருக்கேன் ஸோ அதுக்கு ரொம்ப 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 நன்றி தென் இப்போ ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிகாஸ் ஆஃப் கோவிட் அண்ட் லாக்டவுன் தியேட்டர்ஸ் ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் ஒர்க்கிங் இருக்கேன் ஸோ ஐ ரியலி ரியலி ஹோப் தட் ஆல் ஆஃப் யூ ஆல் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அண்ட் தியேட்டரில் போய் படம் பாருங்க அண்ட் என் எல்லா டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் Thank you so much for coming here. I am nervous, so I will stop here. But thank you once again and lots of love. Thank you. Thank you so much. சார் இசை அப்படின்னா ரஹ்மான் அப்படின்னு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இனிமேல் திரு ஹிதேஷ் மஞ்சுநாத் தான் இருப்பார் நினைக்கிறேன் பாடல்கள் எல்லாம் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு இது புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல புரிஞ்சுதான் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தமிழ் ஆக்சுவலி புரியும் Uh, so like almost six, seven years I was in Chennai studying and working so for sure like I, I can understand Tamil. And uh, good evening everyone and uh, uh, I actually have no words uh, to speak on this day because it's not just my dream, it's my parents' dream also because my parents uh, from the beginning, my both my mother and father, whenever anybody asks of what i want to become they have all, always told that i want that i'll become a music director one day and uh, uh, so and uh, i'd like to thank uh, the producers and the director and uh, for trusting me uh, musically and allowing me to experiment in the music uh, and uh, i i literally don't have any words so yeah அண்ட் ஐ ஹோப் யூ கேஸ் லைக் தி சாங்ஸ் விச் ஐடிட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் லெஜண்டரி ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் திரு கே ராஜன் அவர்களுக்கு நன்றி ஜி தமிழ் ப்ரோக்ராமிங் ஹேட் தமிழ்தாசன் சார் அவர்களுக்கு நன்றி விழாவுக்கு வந்ததுக்கு மற்றதெல்லாம் என் டீம் தான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன் அவங்க வந்து தான் ஆகணும் ஸோ என்னோடய பேர் கோபி நானும் சிங்கள்தான் படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருந்தேன் வெர்ஜின் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ப்ரொடியூசர் வந்து அப்ரோச் பண்ணாங்க ஸோ ரொம்ப யூத்தாக இருக்குது இதேமாரி எங்களுக்கு ஸ்டோரி வேணும்னு கேட்டும்போது கேட்டபோது ரெடி பண்ண ஸ்டோரி தான் நானும் சிங்கிள் தான் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது ஏன்னால் அதோட ஜேனர் வேறு இதோட ஜானர் வேறு ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ ஸ்டோரி தான் பட் ஆனால் யூத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கும் யூத் மட்டும் இல்லை கொஞ்சம் நம்ம சில போல்டான கண்டென்ட்டும் இருக்கும் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போனாலும் சரி சிங்கிளாக போனாலும் சரி கம்டிடாக போனாலும் சரி கண்டிப்பாக எல்லோருமே என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த மேடை வந்து எனக்கு புதிதில்லை மேடைன்றது புதிதில்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் டெலிவிஷன் ஒர்க் பண்ணும்போது நான் பார்க்காத ஒரு மேடையே கிடையாது எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் அவார்ட் ஷோ எல்லாத்துக்குமே போயிருக்கேன் பட் என்ன அப்படின்னா பேக் ஸ்டேஜில் இருப்போம் ஸோ பின்னாடி இருப்போம் எங்களை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸோ சிவகார்த்திகின்னு ஒரு ஷோவில் வந்து சொல்லியிருப்பார் ஆங்கர்ட்ட ஆங்கர் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க சிவகார்த்திகன் சென்ட்ரல் ஸ்டேஜில் இருப்பார் சார் வந்து கொஞ்சம் ஆங்கர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த ஒரு அஞ்சடி வரதுக்கு எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னு சிவகார்த்திகன் சொல்லியிருப்பார் ஸோ அது மாதிரி எனக்கு பேக் ஸ்டேஜ்லேருந்து ஃப்ரெண்ட் ஸ்டேஜ் வரதுக்கு ஒரு செவன் இயர்ஸ் ஆச்சு ஏன்னால் நான் டெலிவிஷனில் செவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் சரி எல்லாருமே கேட்டாங்க வெப் சீரிஸ் பண்ணிட்டு உடனே படம் பண்ணிட்டீங்களேன்ட்டு இல்லை நான் டெலிவிஷனில் செவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வெப்சீரீஸை வச்சு தான் நான் வந்து படம் பண்ணேன் ஸோ அது மாதிரி தமிழ் சார்ட்டையும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் படம் பார்த்தும் நான் நிறைய கற்றுருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த படம் பண்ணேன் ஸோ நானும் சிங்கிள்லாம் வந்து எப்படி என்ன மாதிரி ஸ்டோரின்னு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் இது வந்து என்னுடைய கதை உங்களுடைய கதை நம்மளுடைய கதை ஏன்னா எல்லாருமே லைஃப்பில் சிங்கிளாக இருந்து தான் கமிட்டட் ஆகிறோம் ஸோ அதனால் தான் நானும் சிங்கிள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ரெண்டு எல்லாருமே ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் சிங்கிள் கமிட்டட் ஸோ அதில் வந்து சில பேர் கமிட்டட் ஆகாமல் இருக்கலாம் பட் ஆனால் எல்லாருமே சிங்கிளாக இருந்திருப்போம் ஸோ அவங்க எல்லாேருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த டீச்சரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் முப்பது வயசு கல்யாணம் ஆகிறனா நாற்பத்தஞ்சு தான் கல்யாணம் ஆகுற மாதிரி விஷயம் இருக்கும் ஸோ அதுவுமே என்னுடைய ஒரு கதை தான் ஏன்னா எனக்குமே வந்து வீட்டில் தான் சொன்னாங்க தேர்ட்டி இயர்ஸில் உனக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா உனக்கு படம் பண்ண முடியாது சினிமா வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்காக தான் நான் மேரேஜே பண்ணேன் அந்த டைத்தில் நான் அலையன்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த படமுமே கிடச்சிது ஏன்னா நான் அந்த கதை எழுதும்போது சிங்கிள் தான் அதை வச்சு தான் இந்த கதையை நான் எழுதும்போ எழுதுனேன் ஸோ வந்து எனக்கு அலையன்ஸும் இந்த படமும் எனக்கு ஒன்றாவே கிடச்சிது அதனால் வந்து எல்லாருமே இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் முப்பது வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகணும் இல்லைன்னா அவங்கள வந்து அங்கிள்ஸுன்றாங்க அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்காதுன்றவோ ஸோ முப்பது வயசுக்குள்ள கல்யாணம்னு நான் அந்த படம் எடுத்திருக்கேன் பட் ஆனால் அதை நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அதனால சொன்னதை நான் செஞ்சுட்டேன் ஸோ மாதிரி ஒவ்வொரு சிங்கிலும் வந்து இந்த படம் பாருங்கள் ஸோ உங்களுடைய கல்யாணம் ஆமாம் அப்படி கூட வச்சுக்கலாம் சிங்கிள்ஸ் வந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக கல்யாணமும் ஆகும் கமிட் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா இந்த யூத் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்குது தாட் இருக்குது பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஸோ இதில் வந்து என்ன நாங்கள் புதுசாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ சார் வந்து தினேஷ் சார் வந்து ஒரு டேட்டு ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருப்பார் ஒரு நைன்ட் கேட் தான் ஸோ நானும் ஒரு டெலிவிஷன் ஷோவில் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது நாங்கள் எல்லா ஆக்ட்ரஸும் பார்ப்போம் ஆக்டரை பார்ப்போம் எங்களுக்கு அந்த அந்த ஃபியர் இருக்காது நாங்கள் போய் ஃபோட்டோவில் எடுக்க மாட்டோம் பட் ஒரே ஒரு ஆக்ட்ரஸை பார்க்கும்போது மட்டும் செம்மையாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்ன தோணும் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அது யார்னா நயன்தாரா மேம் தான் ஸோ நயன்தாரா மேம் ஃபஸ்ட் டைம் ஷோவில் பார்க்கும்போது செம்மையாக இருந்தாங்க ஸோ அதுதான் இந்த ஒரு லைனில் வரும் ஸோ நயன்தாரா மாதிரி இருப்பணுட்டு கையில் தேட்டர்லாம் போட்டு அதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸோ அதனால் நம்மள மாதிரி பசங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க எப்பவுமே ஒரு ட்ரீமாக இருப்பாங்க அதை தான் ஹீரோடைய கேரக்டராக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக என்ன மாதிரியான ஒரு ஹீரோயின் வைக்கலாம் அப்படின்ற போது ஏன்னா படத்தில் ஒரு சின்ன ஒரு ஆன்டாக்டர்ஸ் தான் இருக்காரு சின்ன போர்ஷன்ஸ் தான் அதனால் மெயினாக வந்து ஹீரோயின் தான் இந்த ஸ்டோரியை வந்து ட்ராவல் பண்ணுன்ற போது எனக்கு பெருசாக இன்ஸ்பயர்டாக இருந்தது பார்த்திங்கன்னா அவள் அப்படித்தான் ஒரு படம் மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் ருத்ராய்யா பண்ண படம் ஸோ ரொம்ப ஒரு போல்டான படம் அந்த டைத்தில் அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல இப்போலாம் வந்து அந்த படத்தோட டைட்டில் கார்டு மட்டும் தான் வந்துருக்கும் அவ்வளோ போல்டான டைலாக்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து அந்த கேரக்டர் அந்த ஃபீமேல் கேரக்டரை தான் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்க்ரிப்டே வந்து ஐடியா பண்ணேன் ஆக்சுவலாக இது ஒரு உமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் தான் ப்ராப்பராக ஒரு ஃபீமேல் டேரக்டர் எடுத்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து கமர்ஷியலாக எடுத்திருக்கேன் தினேஷ் ஆட்ட சொல்லும்போதே கொஞ்சம் ஃபீமேல் கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார் பட் அதே சமயத்தில் அவளுக்கும் நிறையா ஸ்கோப் இருக்குது கமர்ஷியெல்லாம் இருக்குது அதனால் ஒரு ஃபீமல் சென்ட்ரிக் சப்ஜெக்டாக வந்து ரொம்ப ஜாலியாக ஃபே ரொம்ப ஃபெமின் ஃபெமிலிசம் பேசாமல் ஃபன்னாக எடுத்திருக்கோம் ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் என்ன தான் ஏன்னா டே ட்ரெய்லர் டீச்சரில் எல்லாமே ஸ்டோரி சொல்லிட்டிங்கன்னா மேலே படத்தில் என்ன தான் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஸோ இருக்குது சில விஷயங்கள்லாம் இருக்குது போல்டான சீக்வன்ஸு எல்லாம் அட்டம்லாம் இருக்குது தீம்லாம் இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் ஃபுல் ஸ்டோரியுமே இங்கே ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டோம் நீங்கள் படம் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் சில சீக்கொன்ஸ் எல்லாமே வந்து மேபி ஷாக்கிங்காக இருந்தாலும் நீங்கள் யோசிக்கலாம் ஓகே இது கரெக்டாக தப்பா நான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது கேரக்டரை மட்டும் வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்கோம் அவங்க பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலை மெசேஜ்லாம் சொல்ல வரல நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஓகே இது கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்குது தப்பாக இருக்குன்னா தப்பாக இருக்குது ஸோ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நாங்கள் விட்டுருப்போம் பட் வந்து படம் பார்த்துறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் வந்து நிச்சயமாக தேட்டராக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்குபென்சி வந்துருச்சு ஸோ அதனால் லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்குமே கடுப்பாக இருக்கும் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வந்தால் என்னடா நான் ஏன்னா நான் சிங்கிலாக இருக்கும்போது சொல்கிறேன் சிங்கிளாக இருக்கும்போது ஏன்னால் கப்பல்ஸ்லாம் தியேட்டர் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பாக இருக்கும் இந்த தடவை வேலண்டைன்ஸ் டேக்கு சிங்கிள்ஸும் ஜாலியாக படத்துக்கு போகலாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் சிங்கிள்ஸ் கப்புள் கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு நீங்கள் எப்படியும் வந்தாலும் சரி நிச்சயம் அந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம் அதேமாதிரி என்னுடைய டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற போது எனக்குமே நிறைய டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் நம்ம சென்னையில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் லண்டனில் போய் ஷூட் பண்ணும்போது எனக்கு தீப்தி தினேஷ் எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க ஏன்னா அந்த டைமில் ரொம்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச்லாம் இருந்துச்சு விசாலாம் ப்ராப்ளம் இருந்தது அதேமாதிரி விசா கிடைக்கணுன்னா எக்ஸ்பெரி டேட் பாஸ்பிரி எக்ஸ்பிரிக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் இருக்கணும் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும் நிறையா இறக்கும்போது சில பேரால் வர முடியல ஆனால் ஒரு லிமிடெட் குரூ வச்சுட்டு நாங்கள் போய் பண்ணோம் எல்லா டீமுக்குமே கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அதேமாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லணும் அப்படின்னா விகாஸ் என் கூட வெஜின் பசங்க ஒர்க் பண்ணார் கதிர் செல்வா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க தமிழ் சினிமா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க நிச்சயமா இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே செம்ம ஃபன்னாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க தீப்தி வந்து நிச்சயமாக சொல்லி ஆகணும் ஏன்னா நாங்கள் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கனல் கன்னரோல் மாஸ்டர் பண்ணியிருந்தார் அதெல்லாம் அடித்து அவர் தந்திரி சிக்கன் மாதிரி தங்க விட்டுவார் ஹீரோனே பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு ஒர்க்னால் அவ்வளோ டெடிகேட்டாக இருப்பாங்க தினேஷ் யாருமே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் டேரக்டர் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் அது மட்டும் தான் செய்வார் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணுவார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படி நான் வந்து உங்கள் கூட சப்போர்ட்டாக இருப்பேன் ஏன்னா இந்த இந்த ஸ்டோரி ஃபஸ்ட் டைம்லாம் சில ஹீரோ ஹீரோயின்லாம் சொல்லும்போது எல்லாருமே சூப்பராக நல்லா நல்லாயிருக்குட்டாங்க நான் நெக்ஸ்ட் டே வந்து யோசிப்பாங்க இது பண்ணோம்னா ஏதாவது தப்பாக இருக்குமா இல்லை ஏதாவது காண்ட்ரவர்சி வருமா டிபேட் வருமா ஏதாவது பேக் ஃபேர் ஆகுமான்னு யோசிப்பாங்க நானும் சரி சில ஹை ஹீரோட்டெல்லாம் சொல்லும்போது அவங்களே யோசிச்சாங்க பட் நான் தினேஷ் ஆகிட்ட போகும்போது நான் என்ன யோசிச்சேன்னா இவர் ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இவர் இது வரைக்கும் நம்ம இதுக்கு மட்டும் கமர்ஷியலில் பார்த்ததில்ல இவ்வளோ ஒரு ட்ரெண்டியாக பார்த்ததில்லை இவருக்கு புரியுமான்னு தான் நானும் போனேன் பட் ஆனால் அவர்கிட்ட சொல்லும்போது பார்த்தா நான் சொன்ன ஹீரோக்கிள்ளே அவர் தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டார் அது இருக்குது இல்லைன்னா எதுவுமே தப்பால் நீட்டாக இருக்குது போல்டாக இருக்குது கோர் கரெக்டாக போது உடனே ஓகே சொன்னார் அதனால தான் இந்த படம் உடனே மூவாச்சு அதனால் தினேஷ் சாருக்கு ஒரு நட்டி சொல்கிறேன் அவரும் வரணும்னு ஆசைப்பட்டார் லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னு தெரியல தினேஷ் சார் வரல அதேமாதிரி ஹிதேஷ் மியூசிக் மஞ்சுநாத் மியூசிக் வந்து ஹிதேஷ் மஞ்சுநாத் பண்ணியிருக்காரு அவருடைய சாங்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குது கேட்டிருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ஒரு யூத்துக்கு ஒரு என்டர்டைனாக இருக்கும் ஒரு பேலன்ஸு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஒட்டுமொத்த டீம் சார்பாக நன்றி இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் படத்தை பற்றி நல்ல நியூஸாக எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன் படத்தை பார்த்துட்டு திட்டுவீங்களா இல்லையான்றது சீக்கிரம் பார்ப்போம் ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் சாப்பிட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா அது முதல்ல முக்கியம் நம்ம எல்லாம் அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு அதுக்காக தான் உழைக்கிறோம் முதல்ல இந்த ஃபிப்ரவரி ஃபோர்த் இந்த டே ஆக்சுவலி இது கோஇன்சிடெண்ட்டாக என்ன அப்படின்றது தெரியல ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதே டேயில் என்னுடைய பயணம் ஆங்கராக ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஆங்கராக ஸ்டார்ட் ஆன பயணம் அப்போது ஒரு மூணு நாலு அப்புறம் இதே டேட்டில் நான் யாரால் நினச்சி இந்த ஃபீல்டுக்கு வந்தேனோ மிஸ்டர் கமல்ஹாசன் சார் அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரோட இன்ஸ்பிரேஷனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து அவர் மாதிரி ஒரு டப் ஸ்மாஷ் டிக்டாக் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ் போய் ஆங்கர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆங்கராக முயற்சி பண்ணி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது சின்ன திரையில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்தாசன் சார் இருக்கார் அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ஜி தமிழ் ஃபங்க்ஷன் நம்ம கமல்ஹாசன் சார் வந்திருந்தார் அப்போ அவர்கிட்ட கெஞ்சி சார் சார் இதே நாள் அன்றைக்கி நான் வந்து கமல்ஹாசன் சாரால் இன்ஸ்பிர இன்ஸ்பயர் ஆகி வந்து நான் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் சார் இன்றைக்கி அவரே முன்னாடியே நிற்கிறாரு சார் அதனால் அவர்கிட்ட கடைசியாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வாய்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லும்போது என்னை அவர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேச வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வச்சார் அதுவும் இந்த ஃபிப்ரவரி ஃபோர் தான் அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் என்ன சார் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கீங்க ரொம்ப பெரிய ஷைனாக இருக்கீங்க எனக்கு ஏதாவது ஒரே ஒரு அட்வைஸ் சார் பிகாஸ் ஏன்னா இது ஒரு ஃப்ரெஷ்ஷஸ் டே பிப்ரவரி ஃபோர்த் அன்னிக்கு நான் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரியே பண்ணி இன்றைக்கி உங்களை நான் பார்த்துட்டேன் நீங்கள் எனக்கு இனிமேல் வழிகாட்டுறதுக்கு என்ன சார் ஒரு வேர்ட் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சிரிச்சுட்டே ஒரே ஒரு வார்த்தை அவரோட தன்னு ஒரு தன்னடக்கமாக என்னன்னு தெரியல அவர் ஒரே இடத்த சொன்னார் அடுத்த கமல் வந்துட்டு அன்றாண்ட பேரை மறைவை அப்படின்னு சொன்னார் என்கிட்ட அது கண்டிப்பாக கமல்ஹாசன் சார் கமல்ஹாசன் சார் தான் மறை வைக்க முடியாது ஆனால் அவர் சொல்கிற இடையிலாக்கே தான் ஒரு விதை நான் போட்டுட்டேன் ஸோ இந்த படம் மூலியமாக ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்னுடைய பயணம் இங்கேருந்து தொடர்றதுக்கு இவங்க எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும் அண்டு ப்ரொடியூசர் சார் அவர் வந்து எப்பவுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சின்ன திரையில் இருக்கவங்களுக்கு வெள்ளி வர்றது ஒரு சிம்ம சொப்பனம் தான் அதையும் தாண்டி எங்கள் டிரெக்டர் என்னை பார்த்து ரொம்ப நண்பர் அவர் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்கோம் அந்த வேர்ஜன் பசங்கள் அப்படின்ற சீரிஸ்லாம் பண்ணி நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கோம் கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்குது இதே பிரசாத் லாப வெளியே அப்படியே நாங்கள் ஒரு பைக்லலாம் போயிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சார் எங்களை வந்து அந்த வெப் சீரிஸ் பார்த்து கூப்பிட்டு அதே சமயத்தில் யாரை வேணால் போட்டிருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் திரை அப்படின்னா ஒரு செகண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சின்ன திரையா ஓவர் ஆக்டிங்காக இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இல்லை நீங்கள் தகுந்த ஒரு நல்ல டேரக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதவு தானாக திறக்கும் இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய சின்ன திரை நண்பர்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டது நல்ல திறமை இருந்தால் எல்லாேருக்குமே அந்த கதவு திறக்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு ஸோ வாய்ப்பு அளத்த நன்றி படத்தை போய் பாருங்கள் படம் பேர் தான் நானும் சிங்கிள் தான் பட் மிரட்டி இருக்கும் நீங்கள் தேட்டரில் போய் யாரும் சிங்கிளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிங்கிளாக ட்ரை பண்ணாதீங்க படம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதிர் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து நன்றி தான் சொல்லணும் இந்த படத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான் அவங்களுக்கு முதல்ல நன்றி அப்புறம் என் ஃபேமிலி எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லைனா நான் இங்கே வந்திருக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது என்னோடய மென்டார் கார்த்தி அண்ணா அவங்க இங்கே இருக்காங்க அவங்க தான் என்னை வந்து கரெக்டாக கைட் பண்ணி இந்த சினி ஃபீல்டில் கரெக்டாக கொண்டு போய்ட்டுருக்காங்க கார்த்தி அண்ணா இருக்கீங்களா அப்படியே கொஞ்சம் எழுந்துருச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே கையை மட்டும் காட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா எங்கள் சேனலில் வந்து சன் டிவியில் வந்து ப்ரொடியூசராக இருந்தாங்க அவங்க நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஆனந்த அண்ணா ஒரு நிமிஷம் எழுச்சா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நான் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கம்மிட் ஆகிட்டேன் அப்படின்றது டைரக்டருக்கு கூட தெரியாது ஆனால் ஒருத்தருக்கு தான் தெரியும் யார்னா ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து கோடைரக்டராக ஒர்க் பண்ண தாஸ் அண்ணா இங்கே வந்திருக்காங்க தாஸ் அண்ணா ண்ணா கை காட்டுங்கண்ணா அப்புறம் எங்கள் அப்பா அவரும் இப்போ நடிச்சிட்ருக்காரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம்லாம் அவரும் வந்து இங்கே பேசுவார்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேரோடய ஹெல்ப் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ண முடியும் நம்ம மட்டும் தனியாக வந்துவிட்டோம் தனியாக ஜெயிச்சிட்டோம் தனியாக நின்று பண்ணோம் அப்படின்றது கிடையாது எல்லாரோடைய அன்பும் எல்லோருடைய ஹெல்ப்பும் இருக்கணும் அதே மாதிரி வந்து பத்திரிகைலேயும் நிறைய பேர் வந்து நான் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன சீன் நடித்தாலும் அதை பற்றி எழுதி அது பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நான் கை தட்டுறேன் உங்கள் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் நானும் சிங்கிள் தான் தினேஷ் அண்ணா தினேஷ் அண்ணா கூட வந்து நான் வந்து உள்குத்து அப்படின்னு ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ரெண்டாவது படம் அவர் கூட ஒரு ஹீரோ கூட வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு இன்னொரு படம் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு கரெக்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு ஸோ தினேஷ் அண்ணாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் சொல்லணும் எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் நடிக்கும் நடிக்கும்போது இப்போ காமெடி எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவை இல்லை இவன் இப்படி பேசுகிறான் இது வேணாம் இவனை கலாய்க்கிற மாதிரி பேசுகிறான் அப்படிலாம் இல்லாமல் ஏ நல்லா இருக்குது பேசு பேசு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணதாக இருக்கட்டும் அப்புறம் கோபி அண்ணா பற்றி சொல்லணும் கோபி அண்ணா வந்து ஃபஸ்ட்டு எல்லாேருமே வந்து என்னை ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் டேரக்டர் கோபி அண்ணா மட்டும் நான் வந்து அவர்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் நான் கமிட் பண்ணுவேன் அப்படின்னாரு நான் கூட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற என்ன ஒரு கேள்விலாம் கேட்குற புதுசாக இருக்கார் இந்த டைரக்டரு போகலாமா வேணாமா யோசிச்சுட்டு போனேன் போனால் அவர்கிட்ட கேட்டது ரெண்டே ரெண்டு கேள்வி தான் தம்பி சிங்கலா அப்படின்னாரு ஆமான அப்படின்னே கொஞ்சம் சிரிச்சார் அதுக்கப்புறம் வந்து நைன்டிஸ் கிட்டான ராமானன்னு சைனை போடுங்க இந்த படத்தை நம்ம பண்ணோம் ஸோ இந்த படத்தில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு தான் பண்ணாங்க பட் இந்த படம் வந்து முடிகிற வரைக்கும் நாங்கள் சொல்லிட்டோம் இந்த படம் முடிகிறவர்கள் நாங்களாம் சிங்கிளாக தான் இருப்போம் யாரும் வந்து கம்மிட் ஆக மாட்டோம் அப்படின்னு பட் ஆனால் என்ன பண்ணுறது சுச்சுவேஷனு இந்த படத்தில் வந்து தினேஷ் அண்ணாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நம்ம செல்வாவாக இருக்கட்டும் நாங்கள் எல்லாமே சிங்கிளாக தான் இருந்தோம் பட் வந்து இந்த டேரக்டரு சார் மட்டும் அங்கே சைன் போட்டவனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மாதத்துலேயே சைனை போட்டு இப்போ வந்து படம் ரிலீஸ் வேறு இப்போ பன்னெண்டாந்தேதி தேதி ஒரு ரெண்டு நாளில் வந்து டாக்டர் டேட் கொடுத்துருக்காங்க அவரோட குழந்த ரிலீஸ்க்கு இந்த மாதிரி ஆமாம் ரெண்டு ரிலீஸும் ஒரே நேரத்தில் அமையறதுலாம் வந்து பெரிய விஷயம் அதே மாதிரியே வந்து எங்கள் ப்ரொடியூசர் சார் அவங்கள வந்து ரொம்ப இந்த நேரத்தில் வந்து உண்மையாக மதிக்கணும் ஏன்னால் இப்போ படம் பண்ணிகிட்ருக்கும் போது என்னென்னா திடீர்னு வந்து சாங் வைப்பாங்க சாங் வச்ச உடனே ஹீரோ ஹீரோயினை மட்டும் ஃபாரினில் டான்ஸ் ஆட்டிருப்பாங்க அதுவும் அங்கே இருக்க ஃபாரின் டான்ஸஸோடு ஆட்டிருப்பாங்க அவள் பார்க்கும்போது நம்மளாம் எங்கடா சங்கர் சேரப்படத்தில் மட்டும் இந்த ஃபாரின்லாம் பார்த்து ரசிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கதைக்கு வந்து இந்த நண்பர்கள் கேரக்டரும் வந்து அந்த ஃபாரின் வரணும் அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டு வந்து எங்களுக்காக வந்து என்ன சொல்கிறது நம்ம சொந்தக்காரங்க நம்ம கூட இருக்கவங்க கூட நம்மளுக்காக பணம் செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு ப்ரொடியூசர் வந்து எங்களுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணி அந்த இடத்துக்கு வாங்க இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி பண்ண ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மேடையில் வந்து வெள்ளை கலர் பேண்ட்டு சர்ட்டையோடையும் அந்த கிரே ஏரோடையும் ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் நிறைய ராஜன் சார் பார்த்தா நாங்களாம் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டால் ட்ரெண்டிங் வரத்துக்கு சாகனும் சார் வந்து நின்று பேசினாலே போதும் பட்டுன்னு ட்ரெண்டிங்கில் வந்து நின்றுடுறாரு அது சரி இந்த வாட்டி நான் தான் போல சார் அதுக்கப்புறம் தமிழ்தாசன் சார் அவங்க வந்து ஜி தமிழ் எட்டு சார் நான் வந்து உங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் அவங்க பேர் வந்து எனக்கு நல்ல ரெஜிஸ்டர் ஏன்னால் வந்து எல்லாேருமே வந்து உங்களை பற்றி நல்ல விதமாகவே சொல்லியிருக்காங்க சார் என்கிட்ட எல்லோருமே இது ஆனந்த அண்ணாவாக இருக்கட்டும் கோபியண்ணாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஜி தமிழ் எட்டு அவர் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப நன்றி சார் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து கேஸ்டிங் டைரக்டர் அந்த சொப்னா மேம் அவங்க வந்து சொன்னாங்க அந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃபஸ்ட்டு மேடை அப்படின்னு சொன்னாங்க அதை அவங்க சொல்லவே தேவையில் அவங்க மைக்கை பிடிச்சி பேசும்போது தெரிஞ்சுது இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அங்கே வந்து எங்களை வந்து யார் கவனிக்கலாம்ல இவங்க கவனிச்சிப்பாங்க இப்போ இவங்க கேஷ் பண்ணாங்க கேஷ் பண்ணாங்க அப்படிலாம் இல்லை நம்ம படம் எல்லாருமே நம்ம ஆர்டிஸ்ட்டு அவங்க 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 பாருங்கள் காஃபி கேட்குறாங்க பாருங்கள் கொடுங்க அவங்க அவங்களுக்கு சேர் போடுங்க என்னங்க உங்களுக்கு வெறுக்குது ஏங்க மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக வந்து அவங்க பார்த்துக்குறாங்க அதுக்கு வந்து அக்கா ரொம்ப நன்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் வருவீங்க அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா ப்ரூ அவர்கிட்ட வந்து ஆங்கரிங் நிறைய பேர் கற்றுக்கலாம் ஏன்னா வந்து அவ்வளோ பேசுவார் நான் கூட அதுதான் செல்வாகிட்டு சொன்னேன் நான் போய் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் ஏன்னா வீரு மைக்கை பிடிச்சார்னா ஒன் ஹவர் ஆகும்பா ஏன்னா அவ்வளோ பேசிகிட்ருக்காரு நான் இவ்வளோ பேசி எதுவுமே புரியாமல் உக்காஞ்சிட்ருக்கேன் மியூசிக் டேரக்டர் சார் அவருக்கும் வந்து ரொம்ப நன்றி அவர் வந்து காலையில் தான் சொன்னார் எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும் புரியும் அப்படின்னாரு ஆனால் அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையானுமே வந்து அந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கின ஒரு ஃபீல் கட்சி என்னன்னா அவர் சொன்னார் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன் மூவி எனக்கு சிரிப்பாகவே இருந்தது அப்படின்னாருங்கப்பா என்ன சொல்கிறது புரியாத உங்களையும் சிரிக்க வச்சுருக்கேன்னா பாஷை புரிஞ்சு எங்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா சிரிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் மேம் அவங்க வந்து அவங்க வந்து டெடிக்கேஷன்னா அவங்க தான் ஏன்னா ஒரு டான்ஸ் ஸ்டெப்பாக இருக்கட்டும் ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு நடிப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கு இப்போ தமிழ் தெரியல அப்படின்னா கூட இப்போ வந்து அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது பரவாயில்லை தமிழ் கற்றுக்கிட்டு பேசுகிறாங்களே சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து செல்வா கிட்ட வந்து எப்படி தமிழில் பேசணும்னு சொல்லி வாய்ஸ் நோட் அனுப்பி அதை இங்கே வர வரைக்கும் பேசிட்டே இருக்காங்க நான் கூட செல்வா இங்கே தானே இருக்கேன் அவங்க கூட நான் பேசியிருக்கான்னு எட்டி பார்த்தேன் பட் ஆனால் அவனோட வாய்ஸ் நோட்டை கேட்டு இப்போ பாருங்கள் அவங்க எப்படி பேச போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வர போகிறாங்க ஸோ எல்லாேருக்குமே விகாஸ் அவருக்கும் வந்து நன்றி அவரும் வந்து ஒரு ஒன் ஹவர் பேசுவார் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எல்லா படத்துக்கும் என்னை சப்போர்ட் பண்ண பத்திரிக்கை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மக்களுக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக அவங்க எல்லாரும் என்டர்டைன் பண்ணுன்றதுக்காக தான் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதை பண்ணிகிட்டு இருக்கேன் இனிமேலும் பண்ணுவேன் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட முதல்கண் வணக்கம் இது என்னுடைய முதல் மேடை நான் அதை கண்டிப்பாக சொல்லணும் இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கோபிக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் காஸ்டிங் அப்படின்றது வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த காஸ்டிங்கை வந்து நான் இந்த படத்தில் பண்ணதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஒரு பெரிய ச அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க உண்மையாலுமே ஆனால் நான் எட்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் எட்டு வருஷத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் காஸ்டிங் டைரக்டர்ன்ற அங்கீகாரம் இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட்டு நான் பண்ண ட்ரா லைஃப் ஜேர்னி ட்ராவல்லாம் வந்து கொஞ்சம் நிஜம் இல்லை ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர் அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ட்ராவலை ஜேர்னியில் வரும்போது காஸ்டிங் டைரக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அண்டு இன்னும் நிறைய இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மீடியா வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கு மீடியா நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மாஸ் ரவின்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பண்ண முடியும் சொல்னா உங்களால் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்டு அதுக்கப்புறம் ஒரு சில நண்பர்கள் இன்னும் இருக்காங்க அண்டு நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் ஆட்ஸ் பண்ணும்போதும் வந்து நிறைய நிறைய லேகிங்லாம் இருக்கும் அப்போ கூட டேரக்டர் சப்போர்ட் நிறையா இருக்கும் அண்ட் ஒரு பொண்ணாக இந்த ஃபீல்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சிங்ஸ் இருந்துச்சு அது கொஞ்சம் நஞ்ச சேலஞ்ச் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அண்ட் ஆல்மோஸ்ட் காஸ்டிங் டைரெக்டருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஹாலிவுட்லலாம் காஸ்டிங் டைரக்டர்னாலே ஒரு தனி இது இருக்குது ஒரு தனி இடம் இருக்குது சும்மா இல்லை ஆல்மோஸ்ட்டு அவங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு எடிட்டர் மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி ஒரு இடத்த தான் ஹாலிவுட்டில் கொடுத்துருக்காங்க பட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலையோ சரி அதர் இண்டஸ்ட்ரிலையோ காஸ்டிங் டேரக்டருக்கு கொடுத்ததில்லை ஸோ அந்த விஷயத்தில் டேரெக்டர் கோபி நாங்கள் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இருக்கும் அவர் ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரீஸ் அதெல்லாம் பண்ணும்போதுலேருந்தே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து நீங்கள் என் படத்தில் நீங்கள் தான் காஸ்டிங் டேரக்டராக பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால கோபி சாருக்கு ரொம்ப நன்றி ஸோ அந்த இந்த மேடை அவரால் தான் கண்டிப்பாக ஸோ இது இல்லாத நான் இன்னும் நிறைய சொல்லணும்னா ஒரு கேர்ள் ஃபீமேல் காஸ்டிங் டைரக்டர் அப்படின்றது வந்து இங்கே யாரும் கிடையாது எல்லாருமே ஒரு ஒரு காஸ்டிங் கம்பெனி இருக்குது நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட்டு யார் எங்கே அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஆல்மோஸ்ட்டு என்ன அப்ரோச் பண்ணவங்களே அதர் பீ ஐ மீன் வேறு வேறு ஸ்டேட்லேருந்தெல்லாம் கூட அப்ரோச் பண்ணியிருக்காங்க நாங்கள் யாரை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல எங்கே வந்து எப்படி நாங்கள் இந்த இடத்த பிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய எங் டேலண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் புதுசு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் கேஸ்டிங் டைரக்டராக அது இல்லாத இந்த படத்தில் அது இல்லாத இந்த படத்தில் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்டாக மனோபலா சார் வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணார் சார் இந்த மாதிரி ஒரு படம் சார் டெப்யூ டேரக்டர் கொஞ்சம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் இருக்குது ஒரு ஹீரோவோட அப்பா கேரக்டர் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுங்கம்மா என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய டேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் வந்து ஒரு கால் பண்ண உடனே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தவுடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஹம் நான் மனோபாலா சாருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அண்ட் ரமா மேடம் நிறைய படம் ஒரு ஹீரோயினாக இன்ட்ரோ ஆனவங்க ஸோ ஆல்மோஸ்ட்டு அவங்களும் அப்படி தான் ஒரு ஃபோனை எடுத்த உடனே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து அவங்க இந்த படத்தில் காஸ்ட் ஆகியிருக்காங்க அண்ட் அது இல்லாத இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டை லக்ஷ்மி பிரியா நிவேதா அந்த மாதிரி ஒரு நியூ ஆர்டிஸ்ட்டை ஒரு பட்டாளத்தையே நாங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் ஆல்மோஸ்ட்டு என்டையர் காஸ்டிங் பண்ணதில் ஐ ரியலி ரியல்லி ப்ரௌ ப்ரவுட் டு ஹியர் அண்டு வேறு இந்த இடத்துல எங்கள் அம்மா இல்லை என்னை வந்து ரொம்ப நாளாக வந்து என் அம்மா வந்து நினைப்பாங்க ரொம்ப பெரிய விஷயத்தில் சாதிக்கணும் சின்ன வயசுலேருந்து நிறைய நீ ஆங்கராக ட்ரை பண்ணு ஐ மீன் மீடியாவில் வந்து நிறைய ஆர்ஜேவாக ட்ரை பண்ணு உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் என் அம்மா இப்போ இல்லைன்றது அது ரொம்ப மனதுக்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது என் அம்மா வந்து எங்கேயோ இருந்து பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் அம்மாவுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறேன் இது அண்ட் என் பிரதர் என் பிரதரோட சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு நான் இங்கே இல்லை அவர் வந்து ரொம்ப என்கரேஜ் நிறைய பேரோட கனெக்டி கனெக்டிவிட்டியான ஒரு பர்சன் அவர் வந்து என்னை ஒவ்வொரு டைமும் வந்து நீ உன்னால் முடியும் போ நீ ஒரு இடத்துல இருக்க அப்படின்னா நீ அந்த இடத்துல உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நீ வந்து கண்டிப்பாக இதை நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ என் பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இது அண்ட் என்டையர் மீடியா டீமுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மெடையில் என்னை நிற்க வச்சதுக்கு அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி தான் ஆகணும் அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபைனலி எங்கள் மூவி இந்த மூவி வந்து இல்லைங்க ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நியூ கம்மர்ஸ் இருக்காங்க நிறைய ஆங்கர்ஸ் செல்வா அண்டு விகாஸ் கிருஷ்ணா இவங்கெல்லாம் ஆங்கரிங் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட்டு இப்போ மூவியில் என்ட்ரி ஆகியிருக்காங்க நைன்டி ஸ்கெட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ட்ரீட் அப்படின்னா இந்த மூவி சொல்லலாம் அண்டு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அண்டு இந்த புன்னகைப்பு கீதா மேம்க்கு நான் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்லணும் ஆல்மோஸ்ட் அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட் தான் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த வெக்ட்ரி ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் காஸ்டிங் டைரக்டர் அப்படின்றது இனிமேல் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எங்களையும் வளர்த்து விடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி